வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் மூணார் சுபீஸ் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுவையான வாழைப்பூ பொரியல் தான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே வாழைப்பூ அப்படின்னா அதிகமாக யாரும் பயன்படுத்துறது இல்லை. காரணம், சுத்தம் பண்ணதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் அப்படிங்கிற ஒரு இது வந்து இருக்குது. ஆனால் நமக்கு சுத்தம் பண்ணதுக்கு மட்டும்தான் நேராகும். ஆனால் மருத்துவ குணம் வந்து அதிகமாக உள்ளது வாழைப்பூவில் தான். நல்ல துவர்ப்பு தன்மை இருக்கிறதுனால நீரழிவு நோய் உள்ளவங்க வந்து வாழைப்பூ வந்து உணவில் சேர்த்துக்கலாம். அது மட்டுமல்லாமல் கல்லடைப்பு பிரச்சனைகள், நிறைய பேருக்கு இப்போ கல்லடைப்பு பிரச்சனை இருக்குது. அவங்க வந்து வாரத்தில் ஒரு முறையோ இருமுறையோ வாழைப்பூ வந்து உணவில் சேர்த்துக்கிறது நல்லது. இப்போது இந்த வாழைப்பூ பொரியலுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படிங்கிறத பார்த்துருவோம். வாழைப்பூ வந்து ஒரு வாழைப்பூ, அதாவது நரம்பெல்லாம் எடுத்துகிட்டு தண்ணியில் வந்து போட்டிருக்கேன். அதுக்கு அடுத்து வத்தல் பொடி, வத்தல் பொடி மஞ்சள் பொடி வந்து கால் ஸ்பூன், தேங்காய், தேங்காய் வந்து ஒரு 25 கிராம் தேங்காய், சின்ன சீரகம் அரைக்கிறதுக்கு சின்ன சீரகம், அதுக்கடுத்து பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், 4 சின்ன வெங்காயமும் 4 பச்சை மிளகாயும் எடுத்து வச்சுருக்கேன். கடுகு தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு, அதுக்கடுத்து சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் வந்து ஒரு 50 கிராம் கூடுதலே சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் நம்ம வந்து பயன்படுத்துகிற எண்ணெய் வந்து என்ன அப்படின்னா, இன்றைக்கி தேங்காய் தான் பயன்படுத்த போகிறோம். என்ன காரணம்னா, தேங்காய் பயன்படுத்தும் போது வாழைப்பூவிலோட துவர்ப்பு தன்மை வந்து சுத்தமாக மாறிடும். அப்போ நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து கருவேப்பிலை, வாங்க எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது ஒரு மிக்சியோட ஜாரில் வந்து நம்ம அரைக்கக்கூடிய பொருட்களை மட்டும் போட்டுக்கிறோம். தேங்காய், சின்ன உள்ளி, பச்சை மிளகாய் ரெண்டும். ஏன் நம்ம சின்ன உள்ளியும் வத்தலும் சேர்க்குறோம் அப்படின்னா, வத்தல் சேர்க்கும்போது கொஞ்சம் கலர் வந்து வித்தியாசமாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து சதைச்சு எடுத்துக்கிறோம். நம்ம மிக்சியில் வந்து போட்ட பொருளை வந்து நல்லா சதைச்சு எடுத்தாச்சு. இப்போது ஒரு பேன் வந்து அடுப்பில் வச்சாச்சு, பேன் சூடாகட்டும், நம்ம எண்ணெய் சேர்த்துக்கிறோம். எண்ணெய் நல்லா காயட்டும், அதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கணும். கருவேப்பில வந்து சேர்த்தாச்சு, லைட்டாக கலர் வந்து மாறட்டும். இப்போ சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறோம். சின்ன வெங்காயம் சேர்த்துனாலே நம்ம வந்து உப்பு வந்து உடனே சேர்த்துக்கணும். அப்போ தான் சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வேகும். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வெந்தால் போதும். நம்ம இப்போ வந்து மஞ்சள் பொடியும் பத்தர் பொடியும் அதில் சேர்த்துக்கலாம். பின்ன நம்ம அரைச்சி அரைச்சி வச்ச அந்த ஒரு மசாலா கூட உள்ள போட்டோம். அது எண்ணெயிலே கிடக்கட்டும், கொஞ்சம் நல்லா அந்த பச்சை மணம் மாறட்டும். அதுக்கப்புறம் வாழைப்பூ வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம பாத்திரத்தில் எடுத்து வேக போட தட்டிக்கு நமக்கு வந்து தண்ணிக்குள்ளே தான் கிடக்கணும். இல்லை அப்படின்னா அது வந்து கருப்பு போயிடும். அதை மட்டும் நீங்கள் செய்யும்போது பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம வாழைப்பூ வந்து அதில் சேர்த்துக்கலாம். வாழைப்பூ கழுவி இருக்கிறதுனால அதில் வந்து கொஞ்சோண்டு தண்ணி இருக்கும், அந்த தண்ணியே நமக்கு போதும். கரெக்டாக நல்லா கிளறி விட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுக்கணும். இப்போ நல்லா கிண்டி விட்டாச்சு, கிண்டி விட்டு ஒரு 10 நிமிஷம் அடுப்பு வந்து குறைச்சி வச்சுட்டு மூடி வச்சுருவோம். இப்போ வாழைப்பூ வந்து வெந்துருச்சா அப்படிங்கிறத பார்ப்போம். 10-15 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம தண்ணி சேர்க்கறதுனால பாருங்கள், உதிரி உதிரியாக தான் இருக்குது. நீங்கள் தண்ணி சேர்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் குழஞ்சி தெரிஞ்சிடும், அதோடய டேஸ்ட்டு வந்து நல்லா இருக்காது. ஏன்னா இது கீரை எல்லாமே ஒரு 10 நிமிஷத்தில் நமக்கு நல்லாவே வெந்து கிடச்சிரும்.
வாழைப்பூ வந்து நல்லா வெந்துருச்சு, தண்ணி வந்து நம்ம ஊற்றவே இல்லை, அந்த தண்ணியில் வேக வந்து அது வந்து உதிரி உதிரியாக இருக்குது, இல்லை அப்படின்னா நமக்கு வந்து கட்டியாக தெரியும்.